இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனியா நடந்துகிட்டதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி வந்து டா இனமா நீனா ஒரு பிள்ளையாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த குழந்தைங்க இந்த பாரதி கண்ணம்மா சீரியலில் 9 வயசா 10 வயசான்னு தெரில, அந்த குழந்தைங்களுக்கு இருக்க மெச்சூரிட்டி கூட வந்து பல நேரங்களில் இனியாவுக்கு இருக்காது. இனியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டராக தான் இது வரைக்கும் உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலே வந்து செடியன் பட சமையல கோவப்படுத்துவார், ஆனால் செடியனை விட அதிகமாக கோவப்படுத்துகிற மாதிரி இனியா விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ வந்து நேற்று ஸ்கூலில் வச்சு வந்து அவங்க அம்மா அவமானப்படுத்தி நானும் அப்பாவும் மட்டும் ரெஸ்டாரண்ட் போகிறேன், நீலாம் ஒன்று வர வேணாம், உங்கள் அம்மாவை வந்து ஆட்டோ ஏற்றி அனுப்பிவிட்டதாகட்டும், இப்போ வந்து டிவோர்ஸ் வாங்கினாங்கன்னா நான் தான் அப்பா கூட தான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னதாகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு மட்டமான விஷயம். ஆனால் இதோடய கூட வந்து அப்பா கூட சொன்னாருமா அப்படின்னு வந்து திங்கக்கிழமை சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அட்லீஸ்ட் நீ செஞ்ச ஒரு உதவியாச்சும் நல்லா இருந்துச்சுமாங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்பா வந்து நான் ஒரு வேளை அம்மா விட்டு போயிட்டேன்னா உனக்கு ஓகேவா, உனக்கு ஒரு படித்த மாடர்னான அம்மா வேணுமாலாம் என்கிட்ட கேட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் லைட்டாக பாக்கியா மனசு இப்போ சந்தேகம் வரணும். வந்து சந்தேகம் வந்தால் அப்புறம் என்னங்க ஆகும், வந்தால் மட்டும் என்ன பிரயோஜனம், ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னாலும் கூட அட்லீஸ்ட் அந்த மனசில் ஒரு சந்தேகம் வந்து இவர் செய்கிறதெல்லாம் வந்து ஏதோ தப்பாக இருக்கேன்னு யோசிச்சா அது கடைசியாக ராதியாட்டை லீட் பண்ணி ராதியாவும் இவரும் ஒரு உறவில் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கவாச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கூடவே இனியா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.